ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை முற்பாதியில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் அயன சயனபோக விரயஸ்தானத்திலும், பிற்பாதியில் உங்கள் ராசியிலும் பயணம் செய்யப்போகிறார். இந்த மாதத்தில் பெரும் பகுதி உங்கள் ராசியிலே செவ்வாயினுடைய சஞ்சாரமானது அமைய போகிறது. செவ்வாய் சுகஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி. ஸோ இவருடைய சஞ்சாரம் சிம்மராசிக்கு வரப்போகிறது. மிகப்பெரிய ஒரு பொற்காலம், வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு செவ்வாயானவர் வருகை தர இருக்கிறார். மங்கள நாயகன், மங்கள காரகன். கேந்திரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் ஒரு நல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், நல்ல டேர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. சுப விரய செலவுகள், மங்கள காரியங்களுடைய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வீடு மனை வாகனங்கள் வாங்குவது, புதுப்பிப்பது, தங்கம் வாங்குவது, தங்கம் சேவிப்பது, இது புதிய முதலீடுகள் செய்வது, வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, இது மாதிரியான சுப செலவுகள், சுப நிகழ்வுகள் நிச்சயமான முறையில் நிகழும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி 21ஆம் தேதி வரைக்கும், ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய அயனசைனபோக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். தொழில் சார்ந்து சுபவிரய செலவுகள் ஏற்படலாம். புதிய இடம் வாங்குவது, புதிய கருவிகள் வாங்குவது, உங்களுடைய கம்பெனி சார்ந்த விஷயங்களில் ஒரு ஐஎஸ்ஓ வாங்குவது, இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறும். இந்த வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை தொழில் நிமித்தமாக, அதாவது உத்தியோகம் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டி வரலாம். அந்த நேரத்துலலாம் உங்களுடைய உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மேலிடத்துடன் நல்ல நெருக்கமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி சக ஊழியர்களுடைய ஒரு ஆதரவு, சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தமான உபாதைகளும், அதிகமான வெப்பம் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தண்டா போதுமானது. பெண்களை பொறுத்தவரை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மங்கள காரியங்கள் திருப்தியாக நடக்கும். அதாவது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்கள காரியங்களில் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசிக்கு வருவதும், கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதும் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது. கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்கிவிடும். கல்வியில் ஒரு புதிய பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். முக்கியமாக அந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதக்கங்கள், பரிசுகள், பாராட்டுகள் பெறுவதற்கான காலம் கனிந்து விட்டது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நன்மையான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை பாக்கியங்களை பெறுவீர்கள். அரவக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நல் காசிநாதர் கோவிலுக்கு சென்று சிவனையும் அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம், மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது. வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். சந்திராஷ்டம தினங்கள் 16, 17 அதிர்ஷ்டமான தினங்கள் 2 மற்றும் 3. பொதுவாக சிம்மராசிக்காரங்க சூரிய ஹோரையிலையும் செவ்வாய் ஹோரையிலையும் குரு ஹோரையிலையும் இந்த 3 ஹோரையிலையும் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் இந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.